விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த மாதம் வெளியான திரைப்படம் காத்துவாக்கில் ரெண்டு காதல். இதில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் முகமது மொபி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். விக்னேஷ் சிவன் மற்றும் லலித் குமார் இருவரும் இணைந்து தயாரித்துள்ள இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் தற்போது காத்துவாக்கில் ரெண்டு காதல் படத்தின் வாசலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது படத்தின் தயாரிப்பு குழு. அதாவது காத்துவாக்கில் ரெண்டு காதல் படம் உலகம் முழுவதும் 66 கோடி வசூலித்துள்ளதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான செவன் ஸ்கிரீன்ஸ் இடையே அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் மட்டும் 43 கோடியும், மொத்த வெளிநாடுகளில் 12 கோடியும், தெலுங்கில் 5 கோடி, கர்நாடகாவில் 3.5 கோடி, கேரளாவில் 2.5 கோடி என ஆக மொத்தம் காத்துவாக்கில் ரெண்டு காதல் 66 கோடி வசூல் செய்துள்ளதாக செவன் ஸ்கிரீன்ஸ் இடையே அறிவித்துள்ளது.